ஒரு சொல்லிலிருந்து பொருள் கொள்வது மிகவும் கடுமையான ஒன்றாக, ஏனென்றால் சொல்லானது எண்ணிழந்தான முன்னுறவுகளின் சிதறுகளால் தொகுத்தளிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பேரோருடைய தொகுதியை ஒரு சிறு சொல்லுக்குள்ளே அடக்கி எல்லோராலும் சொல்லிவிட முடியாது. பத்து நிலையானது தாய்மை நிலையாகவும் பெண்மை நிலையாகவும் இறைமை நிலையாகவும் தோழமை நிலையாகவும், இறைவனுடைய பெருமையை கண்டால் இறைமை தோன்றும், இறைவனுடைய எளிமை கண்டால் தோழமை தோன்றும், அவனுடைய இனிமையை கண்டால் தாய்மை தோன்றும், சீரிடிமையை கண்டால் நம் பெண்மை மிகுந்து அவனை நாயக்க நாயகி என்ற பெண் உறவோடு இந்த உயிருக்கும் எல்லா உயிருக்கும் உயிராயிருக்கின்ற அந்த பேரிறைவனுக்கும் ஒரு இணைப்பை உண்டாக்கும். பெண்மையும் தாய்மையும் தோழமையும் இறைமையும் இறைவனுடைய இனிமை சீரிடிமை எளிமை பெருமை என்ற பண்புகளாலே வருவோம். இதை தாய்மை வரும் பொழுது பிறப்போதி பெற்று அனைவருக்கும் அவனுடைய பெருமைகளும் போதி தலைவாரி பூச்சூட்டி காப்பிட்டு உறவாடி கொண்டாடி வருகின்ற நிலைமைதான். பெண்ணாக வரும் பொழுது கைமலை அகற்று பசலை மூடி தூது கொடுத்து மணல் உணர்ந்து இப்படிப்பட்ட நிலைகள் ஆழ்வாருடைய பாடல்களிலே நாம் பறக்க காண்கிறோம். அது இலக்கிய உணர்வு அல்ல, இலக்காக உள்ளத்திலே இலக்கிய உணர்வு. மற்றவர்களுக்கு கவிஞர்களுக்கு அப்படி வரலாம். மயர் வரவதில் மருளம் பெற்றிருக்கின்ற மருளர் சேர்ச்சி முனைவராயிருக்கின்ற எம்பெருமானுடைய அருள் அரவணைப்பின் திவலையினாலே ஆரணங்கள் அனைத்தும் ஒளிப்பொழுது உணர்ந்திருக்கின்ற அழுக்க தோன்றலாகிற இவர்கள் இலங்கு உணர்வு என்று இலக்கிய உணர்வு அல்ல என்பதை முன்னமே சொல்லுவோம். அதுபோல் தோழமை தோன்றும், அதுபோல பெருமையை பார்க்கும் பொழுது இறமை தோன்றும். இவை தனிநிலையாகவும் இருக்கும், இடைநிலையாகவும் இருக்கும், துணைநிலையாகவும் இருக்கும். சூழ்நிலையினாலே ஒரே ஆழ்வார் எம்பெருமானை வேறு வேறு நிலைகளில் பாடலாம், ஒரே நிலையிலும் பாடலாம், ஒருவரை இரண்டு நிலைகள் பார்க்கலாம். இப்படி சூழ்நிலைகளாலேயும் இணைப்பு நிலைகளாலும் தனித்த நிலைகளாலேயும் ஒவ்வொருவர் இந்த நான்கு நிலைகளையும் நுகரலாம் என்று வைத்திருக்கிறார்கள். இது ஒரு வகை பக்தி உணர்வு. இரண்டாவதாக பக்தி உணர்விலே அடிப்படை தத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். பயன் கருதாமை, தன் பயன் கொள்ளாமை, கை முதல் இல்லாமை, புகழ்வேறு இல்லாமை, இது போன்று இருக்கின்ற பண்புகள் பக்தியினுடைய தனிப்பட்ட பண்புகள். புகழென்றில்லாடியேன் என்கிறார் ஆழ்வார். கை முதல் இல்லாதவனாய் இருக்க வேண்டும். தான் அவனை பெறுவதற்கு தன்னிடத்தில் ஒரு முதல் உள்ளது என்று மூதனித்து இருமாந்திருப்பதே முதல் படை என்கிறார்கள் பெரியவர். தன்னிடத்தில் அவனை பெறுவதற்கு தகுதியின்மை தவிர வேறு தகுதி இல்லை என்று இருப்பது கை முதலின்மை. அதேபோல் அவனிடத்து வேறு வகையை கொள்ளாமை, தேவ மனுஷு அறியாமை, அவனை தவிர பிற ஒரு தெய்வத்தை தொழாமை. அது மட்டுமன்றி அவனை பெறும் பொழுதும் தன்னை அவனுக்கு அவனுடைய ஒப்புக்கு பொருளாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவனை தன்னுடைய ஒப்புக்கு பொருளாக்கிக் கொள்ளாமல் தன்பயன் கருதாமல் இருக்கிறார். இதை வைணவ சித்தாந்தத்திலே சுவார்த்த மோட்சம் பரார்த்த மோட்சம் என்று சாகித்யத்திலே இரண்டு விதமாக பிரிப்பார்கள். இவற்றையெல்லாம் நாம் முன்னாய்வு செய்து நாலாயிரத்தி பிரபந்தங்களிலிருந்து பிரித்து தனித்தனி தொகுதியிட்டு தனித்தனி அணியினராக வகுத்தவர்களை பேசுவதற்கு மற்றொரு முறை வாய்ப்பை வழங்க வேண்டும். இப்படி அறிதல், அதாவது வேறு பயனை விரும்பாமல், வேறு பொருளையும் விரும்பாமல், வேறு வழியும் செல்லாமல், வடமொழியிலே சாதனாந்திர தேவதாந்திர பிரயோஜனாந்திர ராகித்யம் என்பார். இப்படி கருதாமல் செய்வது, இப்பொழுது இருப்பதைப் போல மேலெழ தோன்றுகின்ற மயக்கம் தளர்ச்சி தேவை இவற்றினாலே வருகின்ற மட்டுமே என்று பொருள் பெறவும் நலம் பெறவும் புகழ் பெறவும் நிலை பெறவும் நாட்கொண்டு மானிடம் துதித்து அவர்களை ஓம்பி அவர் பின்னே தெரிகின்ற நலிந்து மலிந்து கட்டிருக்கின்ற இந்த வகை பக்தி என்று நாட்கொண்டு மானிடம் பாடே மானிடருக்கென்று வழக்குப்படி பேச்சுப்படி கூட நான் வாழேன் என்று உரைத்திருக்கின்ற நல்ல நெறியாளர்களால் நறுமணம் கவழ்கின்ற நற்றவத்தினுடைய திகழ் உருவங்களால் விளங்கி இருக்கின்ற திண்ணமிகு சிறமிகு பெரிய அறிஞர்கள் ஆன்மோர்கள் பெரியோர்கள் அவர் காட்டியிருக்கின்ற உயர் நெறியாக உயர் நன்னெறியாக இப்படி ஆழ்வார்கள் எல்லாம் காட்டிய நெறி என்னவென்றால் அந்த பத்திமை. இந்த பத்திமை எடுத்தவுடனே வந்துவிடாது. தவத்தினாலே பரம்பொருளை அறிய முற்படுபவர் பலர், வேள்வியாலே அறிய முற்படுபவர் பலர், அறுவரைகளை எல்லாம் ஆய்ந்து பொருளறிந்து ஓர்வு உணர்ந்து அறிய முற்படுபவர் பலர், அதுபோல கொடையாலும் அறத்தாலும் அவனை அறிய முற்படுபவர் பலர். இதை வேதம் சொல்கிறது, தமேதம் வேதால் வச்சனேன பிராமணாக விதிகந்தி எங்கேன தானேன தபசா நாச்சகேன் என்று வேதம். இதுபோல் தவத்தாலும் வேள்வியாலும் தன்னுடைய முயல்வாலே இவனை அடைய கடவோம் இவனை பிறக்கடவோம் என்று எம்பெருமானுடைய எளிமை உணராமல் நாம் அவனை பெறுவதை விரும்புவதை காட்டிலும் அவன் நம்மை பெறுவதனை குறிப்பாக இருக்கிறான், நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறான், கருணை உடையவனாய் குற்றங்களை எல்லாம் நற்றமாக கொள்ளும் குடக்குன்றாய் அவன் திகழ்கிறான் என்பதை மறந்து தன்னுடைய முயற்சியினாலே தன்னை வருத்தி வருத்தி செய்பவர்களுடைய அந்த இருமாவு ஒழித்தவர்கள்
அப்படி கடிந்த காதலினாலே விளங்கி திகழ்பவர்கள் தான் ஆழ்வார்கள். இதைத்தான் சொல்லும் பொழுது இரண்டு விதமாக சொன்னார்கள். எப்படி வேண்டி அருளை பெற்றவர்கள், எம்பெருமான இடத்துல வேண்டி அருளை பெற்றவர்கள், இரண்டாவது வேண்டி அருளை அருளை பெற்றவர்கள். எம்பெருமான இடத்திலே வேண்டி அருளை பெற்றவர்கள், எம்பெருமான இடத்தில் வேண்டி அருளை அவன் அருளை பெற்றவர்கள். திருப்பாவையிலே சொல்லும் பொழுது கூட இரண்டு விதமாக பிரிப்பார்கள். வாங்கல் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று வாங்குவதாக சேரனும் உள்ளடக்கம் நினைத்து உலைவரியே நின்று வாழ் சோர என்று இந்த உலகத்தில் போவோ உலகதனை இயல்பே மனிதர் மறுபடியும் மறுபடியும் பிறந்து உழன்று நம்மை அறியாமல் இப்படி இவ்வுலகத்தின் கண் கிடக்கின்றார்களே என்று ஆ என்று ஆராய்ந்து அவர்களுடைய உண்மைக்கு இறங்கி அவனே உலைவழியே நின்று வாழ் சோர என்று அருளினாலே அவர்களை நியமிக்கிறார். ஆக வேண்டி எம்பெருமானுடைய அருளை பெற்றவர் பலர், அவர்கள் எல்லாம் முனிவர்கள். எம்பெருமானாலே இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுதல் வேண்டாமை இல்லால் அவன் கொடுக்க வேண்டி அவனுடைய தன்மருளாலே தானே சுரந்தளித்திருக்கின்ற அருப்பெரும் கொடையினால் அவன் உதித்தவர்கள் ஆழ்வார் பெருமானார். இப்படி இந்த பிரிவுகளை பிரித்து வைக்க வேண்டும். இப்படி பத்திமை என்று சொன்னால் ஆழ்வாருடைய பத்திமை என்ன, தவத்தினுடைய பத்திமை, தானத்தின் பத்திமை, வேண்டியின் பத்திமை, பெண்மையின் பத்திமை, தாழ்மையின் பத்திமை, இறைமையின் பத்திமை, கோழமையின் பத்திமை, ஆலயங்களிலே கொண்டிருக்கின்ற அருப்பளிப்பாடு, ஆழ்வார்களுக்கு ஆலயங்களில் இருக்கின்ற அருள் வழிபாடு என்ன, அடியார்களுக்கு ஆலயங்களிலே சொல்கிறார்கள் என்று கொள்ளோ கழித்தும் நாளே என்று கொள்ளோ கூடும் நாளே என்று ஆலயங்களை சொல்கிறார்கள். அர்ச்சையை கட்டவுடன் இது ஒரு பொருளால் செய்யப்பட்டது, புனையப்பட்டது, சமைக்கப்பட்டது, சேர்க்கப்பட்டது, பார்க்கப்பட்டது என்றெண்ணாமல் நிலமேறி ஐயோ நிறை கொண்டது நெஞ்சனையே என்று அவற்றை உயிராக உணர்வாக உண்மையாக கண்டு உணர்ந்து போற்றிய பெருமகனார் அவர்கள். அதுபோல அடியவர்களை கண்டார், அடியனை அடியனங்களோடு உன்னதியாக்கு ஆட்படுத்தாய், தொண்டர்களுக்கே அன்புற்றிருக்கும்படி என்னையாக்கி அங்காட்படுத்தே என்று அடியார்களையும் பயனாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். உங்கள் மொழிகள கண்மையே நான் எப்பொழுதும் வேண்டுவேன் என்றெல்லாம் ஆசான் இடத்தில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இவற்றை தனியாக நாம் பட்டிமன்றம் வைக்க வேண்டும். ஆசான் இடத்திலே கொண்டிருக்கின்ற பத்திமை என்ன, அடியார்களிடத்திலே கொண்டிருப்பது, அச்சையில் கொண்டிருப்பது, ஆலயத்தில் கொண்டிருப்பது என்று தொண்டை பற்றி சொன்னால் நிறைய தொண்டுகளை சொல்லலாம். அகத்தொண்டு, புறத்தொண்டு, ஆழ்தொண்டு, நற்றொண்டு, விரிதொண்டு, படர் தொண்டு, ஒன் தொண்டு, இப்படி தொண்டுகளிலே நூற்றுக்கணக்கான வகைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். தொண்டு என்பது இயல்பாகவே வருவது, தொண்டு என்பது இயல்பாகவே வருவது. பருவத்திலே உடலிலே மாற்றங்கள் வருவது போல, முதிர்ச்சியிலே மனத்திலே மாற்றங்கள் வருவது போல, இறையடி பருவம் அல்லது இறைமை பருவத்திலே வருகின்ற மாற்றங்கள் என்னவென்றால், அருமறையின் பொருள் எல்லாம் அறிகின்ற புலம், தொய்வின்றி தொண்டு செய்யும் பாங்கு, உலகமெல்லாம் உய்ய வேண்டும் என்றிருக்கின்ற உயர் நெறி மாண்பு, இவையெல்லாம் இறையடி பருவத் இயல்பு. இறையடி பருவத்திலே கிணற்றிலே நூறு சுரப்பது போல அதனோடு சேர்ந்து இயல்பாக சுரந்து வருத்திருக்கின்ற ஒரு பெரிய உணர்வாகும் இந்த தொண்டு நெறி. இந்த தொண்டு நெறியில எப்படி தொண்டு நெறி என்று கேட்டால், எம்பெருமானுடைய எளிமையை கண்டுதான் நம்முடைய தொண்டு விற்று நிற்கிறது. எல்லாவற்றுக்கும் தலைவனாய் உலகாளியாய் இருக்கின்ற அவனே நம்மோடு ஒக்க பிறந்து நம்மோடு உறவாடி நமக்கு ஒன்றொன்று செய்ததை நினைக்கும் பொழுது தொண்டே இயல்பாக கொண்டிருக்கின்ற உயிரினங்களுக்கு அவனுடைய திருவடி கீழ் தொண்டு செய்திருப்பதே அவர்களுக்கு இயல்பாக வழியில் ஆளுமை செய்கின்ற அந்த எண்ணமே அவர்களிடத்தில் மிகுந்திருக்கும். எம்பெருமான் தொண்டை பெற கடமைப்பட்டவன், தொண்டர்களுக்கு தொண்டனாய் இருந்து தொண்டு செய்ய கடன்பட்டிருப்பது போலே நாம் உண்மையிலே தொண்டை இயல்பாக கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆழ்வார்கள் இதை சொல்லும் பொழுது, மண்ணின் பாரம் நீக்குவதற்கே வடமதுரை பிறந்தார், நாட்டில் மனுஷக்கா பிறந்து படாதர பக்தி என்று நாம் சொல்கிறார்கள். அவனே வந்து தொண்டு செய்யும் பொழுது, பெறப்படுபவன் வந்து நமக்கு தரும் பொழுது, தரக்கூடிய கடமை பெற்றிருப்பவர்கள் யானால் எனது ஆவியார் தந்தையே எனக்கு உண்டாக்கியது என்று ஆழ்வார் சொன்னதுபடி, இந்த ஆவியும் உயிரும் உணர்வும் உடலும் உலகமும் எல்லாவற்றையும் சமைத்தழைத்து கூட்டி பிழைத்திருக்கின்ற எம்பெருமான் அவனுடைய திருவடியிலே உணர்வு மிக்கவர்களாயிருந்து வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்பது உயிருடைய இயல்பு. அந்த இயல்பு மீறி நடந்தால், அந்த இயல்பு மாறி நடந்தால் அவர்களுக்கு நோய் இருக்கிறது என்று பொருள். அது ஒரு உயிர் நோய் என்றுதான் பெரியவர்கள் சொல்கிறார். பல வகையான தொண்டுகளை நாம் செய்வதை பார்க்கிறோம். கட்டி வெட்டி வேய்ந்து விரித்து கொட்டி பூட்டி கூட்டி வித்து கொண்டாடி இப்படி தொண்டு செய்பவர்களை நாம் பார்க்கிறோம். ஆழ்வார் தன்னுடைய தொண்டை சொல்கிறார், தெரிந்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்க